ஹாய் அர்மீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஜிமினோட எஃப்எஃப் எபிசோட் 13 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்காம யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்களா, போன எபிசோட் பார்த்துருவாங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரி என்னென்ன உங்களுக்கு புரியும். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் பார்த்துருந்தீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் ஜிமினாவால் சுத்தமாக முடியல. அவர் என்ன பண்ணியிருந்திருப்பாருனா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சிருப்பாரு. அதுவும் உங்கள் மடியில் படுத்து தூங்கியிருப்பார். அப்படியே நீங்களும் சும்மா இல்லாமல் தலையை கோதி விட்டுட்டே அப்படியே யோசிச்சிட்டே இருக்கீங்க. நீ என்ன நல்லவனா கெட்டவனானே தெரியல, எல்லாத்துக்குமே நீ வந்து கெட்டவனாக தான் தெரியற. ஆனால் சில டைமில் மட்டும் எனக்கு நீ நல்லவனாக தெரியற, அது ஏன்னு எனக்கு தெரில. அது மட்டும் இல்லாமல் நீ என்னோட அப்பாவே ஷூட் பண்ணவேன், ட்ரீமில் தான் இருந்தாலும் எனக்கு அது ஒரிஜினல் மதர் தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நீ நேரடியாக கூட ஒரு மாஃபியா கேங்காக தான் இருக்க. அது மட்டும் இல்லாமல் நீ எங்கள் அப்பாவை எதுவும் பண்ணிடுவியோ சொல்லிட்டு தான் உங்ககிட்ட பழக ஆரம்பிச்சு. ஆனால் இப்போ என்னன்னு தெரில, உனக்கு பிடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஆனால் எனக்கு உன்னை பிடிக்கலன்னு தான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீ நல்லவன் தான், மனசளவில் நீ நல்லவன் தான். ஆனால் நீ எதுக்கு இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்னு எனக்கு தெரில. சரி ஓகே, என்னைக்காச்சும் உன்னை திருத்துவேன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஆனாலும் நீ என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற. சரி ஓகே, என்ன இருந்தாலும் நீ கெட்டவன் தான், அதில் மட்டும் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஃபேஸை பார்த்து பேசிகிட்டே இருக்கீங்க. அப்போ நம்ம ஜிமினா கொஞ்சம் நோண்டு படுக்கிறாரு. என்ன கேட்டுட்டானா, என்ன முழிச்சிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, கண்ணா அப்படின்னா அவங்க ஃபேஸ் முன்னாடி அவங்க கையை வந்து அசைச்சு பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ வந்து தூங்கிட்டு தான் இருக்கான், நல்ல வேலை நான் பேசுகிறதும் கேட்டானா போச்சு, தொலைஞ்சேன். அப்புறம் நான் எதுக்கு இவனை ஃபாலோ பண்ணேன் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். சரி ஓகே, நம்மளும் தூங்குவோம், என்ன பண்ணுறது, இப்படியே உட்காந்து தூங்க வேண்டியது தான். கால் வர ரொம்ப வலிக்குதே, இந்த எறும்பு மாடுகிட்டே எந்திக்க சொன்னால் கூட எந்திக்க மாட்டான். அதுக்கும் எதையாச்சும் வியாக்கியானமாக பேசிகிட்டு இருப்பான். தேவையா எனக்கு, நான் பேசாமல் அப்படியே தூங்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே சாஞ்சு உட்காந்து தூங்குறீங்க. உங்களுக்கு நல்லா தூக்கம் வந்துருச்சுனால அப்படியே தூங்கிட்டீங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஜிமினா இருக்கார்ல, அவர் வந்து கண்மொழிச்சு பார்க்குறாரு. பார்த்தா இவங்க மடியில் தானே படுத்துருந்துருப்பார். பார்த்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, என்ன தூங்கிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அவமா தூங்கிட்டா போலியே அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல வேலை தூங்கிட்டா, இல்லைனா என்னையே திட்டி தீத்திருப்பா, இல்லைனா ஏதாச்சும் கொன்னாலும் கொண்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எந்திக்கிறாரு, மெதுவாக எந்திக்கிறாரு. அவருக்கு பெயின் இருக்குது, ஆனால் கொஞ்சம் தாங்கிக்கிட்டு அப்படி எந்திரிச்சு இருக்கிறாரு. இதெல்லாம் சகஜமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு உட்காந்துட்டாரு. உட்காந்துட்டு உட்காந்தே தூங்குது பேர். தூங்கும்போது பார்க்க எவ்வளவு கியூட்டாக அழகாக இருக்கா, வாயை திறந்தோன்னா அப்படியே பஜாரி மாதிரி கத்திக்கிட்டே இருக்க வேண்டியது. இப்போ பாரு எவ்வளோ அமைதியாக க்யூட்டாக சின்ன பிள்ளை மாதிரி அழகாக இருக்கால அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. ஏய் ஜிமினா, உனக்கு என்னடா ஆச்சு, இவ்வளோ பார்த்து புலம்பிகிட்டு இருக்கான், இதெல்லாம் சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளேயே ஒரு இது இருக்குது. இருந்தாலும் அழகாக தான்ப்பா இருக்கா, எப்படியாச்சும் என்னை டார்ச்சர் பண்ணுறது இவன் வேலையாக போச்சு, ஏதாச்சும் சொன்னால் எதிர்த்து பேசிகிட்டு இருப்பா. ஆனால் தூங்கும்போது மட்டும் பாரு எவ்வளோ அமைதியாக இருந்துகிட்ருக்கா, நல்லா தான் இருக்குல்ல. இவன் எப்போவும் தூங்கிட்டே இருந்தால் கூட நல்லாயிருக்கும் போல, இருந்தாலும் எப்போவுமே தூங்கிட்டு இருந்தால் நல்லாவாக இருக்கும். சரி லூஸ் மாதிரி ஏன் இப்போ புலம்பிகிட்டு இருக்கா, அதுவும் இவ்வளோ பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருனா, எந்திரிச்சு கிளம்புறாரு. கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறாரு. அப்படியே உட்காந்த மேனிக்கு நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்களா, அதை பார்த்த உடனே பாவமாக போச்சு. அதனால் என்ன பண்ணுறாருன்னா, சரின்னு சொல்லிட்டு மெதுவாக அவங்கள படுக்க வச்சுட்டார். படுக்க வச்சுட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு பெட்ஷீட் எடுத்து மூடி விட்டுட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. போயிட்டு மறுபடியும் திரும்பி வர்றாரு. திரும்பி வந்துட்டு என்ன இருந்தாலும் நீ பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஓவருமோ, நானே வந்து ப்ரப்போஸ் பண்ணுறேன் நீ ஓகே சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாருன்னு அப்படியே ஃபேஸே பார்த்துட்ருக்காரு. பார்த்துட்டு இருந்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு ஃபோர்கெட்டில் மட்டும் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே எழுந்திச்சி வெளியே போயிடறாரு. கொஞ்சம் நேரத்தில் வெளியே போயிட்டு அவர் அங்கே பேசிகிட்டு இருக்காரு, அதாவது அந்த கிராமத்தில் இருப்பாங்கள்ல அவங்க கூட பேசிகிட்டு இருக்காரு. இதே டைமில் நம்ம ஒய்யன் வீட்டில் வந்து அப்பா செம டென்ஷனாக இருக்கார். ஏன்னா நீங்கள் போய் ஒரு நாள் ஃபுல்லாக ஆகிருது, அதாவது நேற்று ஈவினிங் போயிருக்கீங்க, இன்றைக்கி மதியமே தாண்டிடுச்சு, ஆனாலும் இன்னுமே உங்கள் காணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பா ரொம்ப டென்ஷனாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் நேற்று ஈவினிங் கூட அவர் நினச்சிருப்பாரு, நீங்கள் வேறு சொல்லிட்டு வந்திருப்பீங்களா ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு. அப்போ சரி ஓகே, ஏதோ பிரச்சனைனாலும் அங்கேயே ஸ்டே பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பாரு. ஆனால் இன்றைக்கும் காணாமல் இருக்கும்போது அவருக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாருன்னா, சரி ஓகே இது இப்படியே விடக்கூடாது, போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே அவர் என்ன பண்ணுறாருனா, கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கையில் எடுத்துட்டாரு. டயல் பண்ணிகிட்டே இருக்காரு. அந்த டைமில் நம்ம அம்மா வந்துடுறாங்க. வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபோனை பிடிங்கி வச்சுக்கிறாங்க. ஏய் என்ன பண்ணிகிட்ருக்க, ஃபோனை கொடு. இல்லைங்க, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையா, ஏய் இங்கே பாரு காணாமல் போனது என்னோட பொண்ணு, எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. உங்ககிட்ட இப்போ யார் சஜஷன் கேட்டால், வேலையை பார்த்துட்டு கிளம்புறியா, ஃபோனை கொடு. இல்லை நான் தரமாட்டேன், நீங்கள்
புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு, அவள் வந்து எங்கேயும் போயிருக்க மாட்டா, அவள் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிருப்பா. என்ன என் பொண்ணு என்றைக்கு எங்கிட்ட சொல்லாமல் இப்படி போயிருக்கா? அது மட்டும் இல்லாமல் எங்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமல் எதுவுமே பண்ண மாட்டாளே. அவள் எதுவுமே பண்ண மாட்டான், நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு மட்டும் எப்படி போவா? இல்லை உங்ககிட்ட சொல்லியிருந்துருக்கலாம், நீங்கள் கூட மறந்துருக்கலாம். இல்லை ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னால் நான் அங்கே ஸ்டே பண்ண போகிறதா எதுவும் என்கிட்ட சொல்லலை. பார்த்தீங்களா, போகிறேன்னு சொல்லியிருக்காள்ல, அப்போ அங்கே போனோம் அப்புறம் அவள் ஸ்டே பண்ணுற நிலமை வந்திருக்கலாம். புரிஞ்சுக்கோங்க. நீ சொல்கிற மாதிரி இருந்தாலும் அவன் என்கிட்ட ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம்ல. இல்லை அவளுக்கு என்ன நிலமையும், ஃபோன் பண்ண முடியாத சுச்சுவேஷனாக இருக்கலாம், நம்ம தானே புரிஞ்சுக்கணும். இல்லை என் பொண்ணு எப்போவுமே இப்படி இருந்ததே இல்லை, ஏதோ பிரச்சனை இருக்குது எனக்கு தெரியுது. இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இருக்காது, நீங்கள் தான் ஏதோ வீணாக மைண்டை போட்டு குழப்பிட்டு இருக்காதிங்க, இன்றைக்கி வந்துடும் வேணால் பார்த்துக்கோங்களேன். இல்லை எனக்கு இதில் எல்லாம் நம்பிக்கை இல்லை, நான் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், அவங்க ஏதாச்சும் ஸ்டெப் எடுப்பாங்கள்ல. இங்கே பாருங்கள், போலீஸ்க்கெல்லாம் போனால் நம்ம இமேஜ் தான் டேமேஜ் ஆகும், உங்களுக்கு புரியுதா இல்லையா? இல்லை எனக்கு என் பொண்ணை விடையும் எனக்கு என் இமேஜெல்லாம் பெருசு இல்லை. இங்கே பாருங்கள், உங்களுக்கு வேணால் உங்கள் பொண்ணும் முக்கியமாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு பொண்ணுக்கும் ஒரு இது இருக்குல்ல, அவளோட இமேஜஸ் ஸ்பாயில் ஆகக்கூடாதுன்னு நீங்கள் நினைப்பீங்கல்ல. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் இப்போ போலீஸ் போனீங்கன்னா கண்டிப்பாக அவளோட இமேஜ் எவ்வளோ டேமேஜ் ஆகும்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கோங்க. ஏய் என்ன, அவள் காணாமல் போயிருக்கா, அவளுக்கு ஹெல்ப் பண்ணி கண்டுபிடிக்கிறதுல என்ன இமேஜ் டேமேஜ் ஆக போகுது? ஐயோ உங்கள் பொண்ணு மேலே இருக்கிற பாசத்தில் நீங்கள் புரிஞ்சுக்காமல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டுருக்காங்க. ஏ இங்கே பாரு, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும், நீ ஒன்று எனக்கு கிளாஸ் எடுக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் கத்திடுறாரு. அப்போ தம்பி வந்துடுறான், ஆக்சுவலாக உங்கள் தம்பி வந்துடுறான். அவன் வந்து என்னப்பா என்ன இங்கே சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லைடா ஒன்றும் இல்லைடா நீ ரூம் போ அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லிகிட்ருக்காங்க. இல்லை அக்கா பற்றி தானே பேசிகிட்டு இருக்கீங்க, நான் கேட்டேன், அக்கா எங்கேயும் போக வாய்ப்பில்லை, அது மட்டும் இல்லாமல் அக்கா எங்கேயும் சொல்லாமலும் போக மாட்டா எனக்கு தெரியும், ஆனாலும் அப்பா சொல்கிற மாதிரி போலீஸ்க்கும் போனால் நல்லதானம்மா, நீங்கள் ஏன் வேணாம்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தம்பி கேட்டுட்ருக்கான். டே நீ சின்ன பையன்டா, உனக்கு எதுவும் தெரியாது, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லைம்மா போலீஸ் போனாங்கன்னா சீக்கிரமாக அப்பாவை அக்காவை கண்டுபிடிச்சி கொண்டு வந்துடுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு தம்பி சொல்லிகிட்ருக்கான். பர் சின்ன பையனுக்கு இருக்க அறிவு கூட உனக்கு இல்லை, உனக்கு என் பொண்ணு மேலே பாசம் அவ்வளோதான், அதனால தான் நீ இப்படி பண்ணிகிட்ருக்க, இப்போ நீ கிளம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கத்துறாரு. இல்லைங்க புரிஞ்சுக்கோங்கங்க, இப்போந்தான் அவள் நம்ம கம்பெனி பொறுப்பெல்லாம் எடுத்திருக்கா, இதே நம்மளோட ஷேர்ஹோல்டர்ஸ்க்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, இப்போ தான் நம்ம பொறுப்பில் வந்திருக்கா, இப்போவே அவள் காணாமல் போயிருக்கானா, ஒருவேளை அவளுக்கு இந்த ஒர்க் பிடிக்காமல் இருக்கலாம், ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கலாம், அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனியை ரன் பண்ணுறதுக்கு திறமை இல்லாமல் இருக்கலாம், அதனால் அவள் ஓடி போயிட்டான் தப்பானலாம் நினைப்பாங்க. அப்படி அவங்க நினச்சிருந்தாங்கன்னா நம்மளோட கம்பெனி ரேட்டிங் என்னத்துக்கு ஆகுறது, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லிகிட்டே இருக்காங்க. இதை சொன்னப்போவும் தான் அப்பவும் யோசிக்கிறாரு, ஆமாம் அப்படி ஒரு பிரச்சனை இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம கம்பெனியோட நேமே ஸ்பாயில் ஆகிரும், அப்படி ஆச்சுன்னா நம்மளோட பார்ட்னர்ஸ் எல்லாம் நம்மளை விட்டு போயிடுவாங்க, ஷேர்ஸ் எல்லாம் விற்றுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்காங்க. இது வந்து அப்பா கொஞ்சம் மாற்றுது, சரி ஓகே இவ சொல்கிறது சரிதான், இன்னும் வெயிட் பண்ணி பார்க்கலாம், இன்றைக்கி ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மைண்ட் கொஞ்சம் ஃபிக்ஸ் ஆகிட்டாரு, சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு. அப்போ தான் அம்மாவும் சொல்கிறாங்க, சரி ஓகேங்க உங்களுக்கு இன்றைக்கி ரெண்டு நாள் பாருங்கள், ஒருவேளை அவன் வரலை, அவன்கிட்டருந்து எந்த இன்ஃபர்மேஷனும் வரலன்னு சொல்லிட்டு இருந்தேன்னா நீங்கள் வேணால் போலீஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அப்பா சொல்கிறாரு, ரெண்டு நாள்லாம் பார்க்க முடியாது, இன்றைக்கி ஒரு நாளும் பார்ப்பேன், இன்றைக்கி மட்டும் அவன் வரலன்னா கண்டிப்பாக நான் போலீஸில் போயிடுவேன், என்னோடய சொத்து என்னோடய கம்பெனி இதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, என்னோடய பொண்ணு தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி உங்க இஷ்டங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் விட்டுடுறாங்க. அங்கே அதே டைமில் நம்ம ஜிமினா என்ன பண்ணுறாருனா வெளியே போய் கதை விட்டுட்ருக்காரு. இப்போ நீங்கள் மெதுவாக கண்ணு முழிச்சு பார்க்குறீங்க, பாருறா யாரோ மூடியெல்லாம் விட்டுருக்காங்க, யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. பார்த்தா யாராக இருக்கும், வேறு யாராச்சும் இருக்கும், இந்த ஜிமினாக்கெல்லாம் எங்கே இவ்வளோ அறிவிருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம உங்கள் கையை பார்க்குறீங்க, கையில் வந்து மருந்தெல்லாம் போட்டு விட்டுருக்கு. அதை பார்த்தோன்னே ஒரு வேளை இவன் தான் பண்ணியிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. பரவாயில்லப்பா நமக்காண்டி இதெல்லாம் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மூடி கொடுத்துருப்பாங்கள்ல அந்த பெட்ஷீட் எல்லாம் மடித்து வச்சுட்டு, எந்திரிச்சி மெதுவாக வரீங்க, எங்கே போனால் நமக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்ருக்கான், போத்தியெல்லாம் விட்டுருக்கான், பரவாயில்லையே நல்ல பையனாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிகிட்டே வெளியே வந்து பார்க்குறீங்க. பார்த்தா நம்ம ஜிமினா என்ன பண்ணிட்டுருக்காரு, நாங்கள் கொஞ்சம் அந்த கிராமத்துலேயே யங் கேர்ள்ஸ் இருப்பாங்கள்ல அவங்க கூட நல்லா கடலை போட்டுட்ருக்காரு. அதுக்கு வேறு உங்கள் மசில்ஸ் அப்படி இருக்குது, நீங்கள் ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, உங்கள் கண் அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு புகழ்ந்து தள்ளிட்டுருக்கு. வாங்கடி என் சக்காத்தில் தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே போய் நின்றுட்டு, இங்கே என்ன நடக்குது, என்ன நடக்குது, அந்த பேர் கோழி நடக்குது, அங்கே பேர் நாய் நடக்குது, அப்புறம் மனுஷங்க யாரும் இந்த பக்கமாக நடந்த மாதிரி இல்லை,
அப்படின்னு சொல்ல, என்ன நக்கலா இல்லையே நான், நீ என்ன கேட்ட என்ன நடக்குதுன்னு கேட்டேன், அதான் அது நடக்குது இது நடக்குதுன்னு சொன்னேன் அவ்வளோதான். இங்கே பாரு நான் இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டேன், இங்கே நாங்கள் பேசிகிட்ருக்கோம். ஓ ஓகே அப்படின்னு சொல்லிகிட்ருக்கீங்க. ஆ சரி ஓகே ஓகே, நீ எப்போ எந்திரிச்ச? ஆ இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்குனா இன்னும் நல்லா கடலை போடலான்னு பார்த்தியா? ஏய் என்ன நீ இருந்தா இப்போ நான் நீ இருந்து இருக்கும்போதே நான் பேசத்தான் செய்வேன். ஏன் மாமா நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், என்னோடய அழகை பற்றி புகழ்ந்துட்டு இருந்தீங்கல்ல, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஆ நல்லா இருக்கே, இப்போ நாங்கள் பேசணும்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு எங்களை கடிச்சே சாப்பிட்ருவாங்க. நாங்கள் போகிறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேர்ள்ஸ் எல்லாம் எந்திரிச்சு போகிறாங்க. ஏய் 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 என்ன சொன்னேன், இதுக்கு நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறதே பெட்டராக இருக்குது, பேசுங்க பேசுங்க நான் போகிறேன், நான் ஒன்று கோச்சிக்கலாமா? அது மட்டும் இல்லாமல் இடையில நீ கேர்ள் ஃப்ரெண்டு நேரம் ஒன்று சொன்னி, அதெல்லாம் இல்லைன்னு அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காதே. என்ன கேர்ள் ஃப்ரெண்டு இல்லையா? ஆமாம். ஏ வாய் மூடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் சொல்கிறாரு. என்ன நீ இவங்கக்கிட்ட இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காது பதுக்கோ, இங்கே பாரு அவள் ஏதோ டென்ஷனில் பேசிகிட்டு இருக்கா, அவளுக்கு பொசசிவ்னஸ், அதனால் புலம்பிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்கும்போது, டே யாருக்கடா பொசிஷனஸ் கொன்றுறேன் ஓடி போயிரு. ஏய் நான் உங்ககிட்ட இப்போ நான் பேச வந்தேன். ஆமாம் அதை தானே சொல்கிறாங்க அவங்களும். சரிம்மா பேசுமா, நீங்கள் போங்கம்மா, அவங்க ரொம்ப கோச்சிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமிலாம் சொல்கிறாரு. அதை தானே நாங்களும் சொன்னோம், நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க கிளம்பி போயிடுறாங்க. அப்புறம் நம்ம ஜிமினா என்ன பண்ணுறா, சரி ஓகே என்ன சொல், என்ன நீ அவங்கக்கிட்ட என்னை பற்றி என்ன சொல்லி வச்சுருக்க, என்ன சொல்லி வச்சேன்னா ஒன்றும் சொல்லி வைக்கலையே. ஆமாம் நீ எதுவும் சொல்லாமலாம், அவங்க எதுவும் சொல்லிகிட்டு இருக்காங்க, எது சொன்னாங்க என்ன சொன்னாங்க? இல்லை கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஆமாம் சொன்னது தானே சொல்லுவாங்க, அது மட்டும் இல்லாமல் அதுதான் நம்ம உண்மை. என்ன நான் உன்னை எப்போவாச்சும் கேர்ள் ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிட்டேனா பாய் ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிட்டேனா? ஏய் வளராத, இப்போ எதுக்கு வந்தேன்னு மட்டும் சொல். ஆமாம் உங்ககிட்ட வளரி என்ன பிரயோஜனம்? சரி ஓகே எனக்கு இப்போ என்னோடய ஃபோன் வேணுமே. ஆ ஆமாம் நான் தான் என் பாக்கெட்லேயே வச்சுட்டு சுற்றுறேன், உங்ககிட்ட தரக்கூடாதுன்ட்டு ஒழிச்சு வேற வச்சுருக்கேன். போவியா? நானே ஏன் ஃபோன் எங்கேன்னு தெரில, உன்னாலாம் காப்பாற்ற வந்த மாதிரி என்ன சொல்லணும், இங்கே வந்து நான் மாட்டிக்கிட்டு கிடக்கிறேன். ஆ உன்னால் தானடா நான் மாட்டினேன், நீ காப்பாற்ற வராட்டியும் நான் எப்படியாச்சும் தப்பிச்சிருப்பேன், நீ வந்தனால தான் நான் இப்படி இங்கே வந்து மாட்டிகிட்ருக்கேன், அதுவும் உன் கூட மாட்டிகிட்ருக்கேன். ஆ அப்படியோ, மேடம் நல்லா தப்பிச்சு கிழிச்சிருந்திருப்பாங்க, அப்போ போக வேண்டியதானம்மா, அரை மணி நேரமாக என்ன பண்ண, அவனுக்கு தூக்கி அரை மணி நேரமாக அவனை ஒரே இடத்துல தானே வச்சுட்டுருந்தான், எங்கே போனே நீ அப்போ கிளம்பி போக வேண்டியதானே. ஏ இங்கே பாரு நான் என்னோடய பேச்சு திறமையால் பேசி அவங்கள மயக்கி அப்படியே என்னை வீட்டுக்கு கொண்டு போக வச்சுருந்தேன், ஆனால் நீ வந்து காரியத்தை சொதப்பிட்ட, நீ மட்டும் வராமல் இருந்தேன்னு வச்சுக்கோயே, கண்டிப்பாக அவனுக்கு என்னை வீட்லேயே கொண்டு விட்டுருப்பானுங்க. ஓ உன்னை விட்டுட்டு தான் அடுத்த வேலை பார்க்குறானுங்க, போவியா? ஏய் என்ன சொல்கிறேங்க பாரு, நான் அவங்கள பேசி கரெக்ட் பண்ணி வச்சுருந்தேன் தெரியுமா? ஓ அப்படியா? ம் கரெக்ட் பண்ணி வச்சனால அவன் என்ன சொன்னான்? அவனை வீட்டுக்கு கொண்டு விட்டுடுறேன் நானா? ஆமாம் ஆமாம் அப்படி தான் சொன்னான், வீட்டுக்குள்ளே உள்ளாட்டியும் வெளியே வாசல் வரைக்குமாச்சும் விட்டுட்டு வந்துடுறேன் நான். ம் விடுவான் விடுவான், நீ போறியா? அவன் கொண்டு விட்டுட்டும், நான் உன்னைய கொண்டு அவன்கிட்டயே விட்டுடுறேன் சரியா? எனக்கும் வேலை ஈஸியாக போகும். என்ன வேலை ஈஸியாக போகும்? ஆ அங்கே போன அப்புறம் தெரியும். ஏ இப்போ உங்ககிட்ட நான் வேறு எதுவும் பேச வரல, இப்போ எனக்கு ஃபோன் வேணும், அதைத்தானே நானும் சொல்கிறேன், என் ஃபோனு எங்கே போச்சுன்னு தெரில, உன் ஃபோன் நான் எங்கே போய் கண்டுபிடிப்பேன்? இல்லை இல்லை என் ஃபோன் வந்து நம்ம ஆக்சிடெண்ட் ஆனோம்ல அந்த கார், அந்த காரில் என்னோடய பேக்கில் இருக்கும்னு தோணுது. ஓ ஆமாம் ஃபோன் இருந்தால் மட்டும் என்ன கிளிக்க புரியும், இங்கே டவரே கிடைக்காது தெரியுமா உனக்கு? ஓ அப்படி ஒன்றும் இருக்கோ, சரி ஓகே ஃபஸ்ட்டு ஃபோனை ஏதாச்சும் பார்ப்போமே, சரி ஓகே போவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மினா எந்திக்கிறாரு. அப்போ வந்து உனக்கு இடம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. எங்கே தெரியும், எங்கேயாச்சும் ஏதாச்சும் பச்சை பிள்ளைய பிடிச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக ஒரு குட்டி பொண்ணு போயிட்டுருக்கா. அந்த பொண்ணுகிட்ட கேட்குறாங்க, இவங்க பாரு நாங்கள் எந்த இடத்துலேருந்து வந்தோம்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு தெரியாதே, ஆனால் அந்த அக்காவுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு சொல்கிறா, என்னாச்சு என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது, இல்லைம்மா நாங்கள் எங்கேருந்து வந்தோன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஓ உங்கள் கார் நிற்கிற இடமா? ஆமாம் 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 அதே தான் அதே தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஆமாம் ஆமாம் கூப்பிட்டு போவியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிவினா கேட்குறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூப்பிட்டு போகிறா. போகும்போது அந்த பொண்ணு கேட்குறா, என்ன காரில் அப்படி என்ன இருக்குது, அதுவே அதில் இன்னமும் போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பொண்ணு கேட்குறா. அப்போ வந்து இல்லைம்மா அது கொஞ்சம் ரிப்பேராக இருக்குது, என்னால் முடியுமான்னு தெரில, நான் ஃபஸ்ட்டு பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னா சொல்கிறாரு. ஆமாம் ஆமாம் இவன் பார்த்து கிழிச்சிருவான் அந்தல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஏ என்ன எனக்கு அந்த மாதிரி ஒர்க்கும் தெரியும்ண்ணே, அப்போ காரை ரெடி பண்ணு நம்ம இங்கேருந்து போகலாம். எங்கே அது ரெடி பண்ண முடியுமானே தெரில,
என்ன என் ஷோல்டரை பார்த்தல எவ்வளோ பெரிய காயம், அது ஆறுனா தானே போக முடியும். நீ மட்டும் ஒழுங்காக இருந்தானா கண்டிப்பாக இதெல்லாம் வந்திருக்கவே செய்யாது. என்ன சொல்கிற, புல்லட்டில் ஷூட்டு நீ தான், துப்பாக்கி சண்டை அந்த சண்டை இந்த சண்டைன்னு போயிட்டு வம்பெல்லாம் விலை கொடுத்து வாங்கிட்டு ஒன்னால் நான் தான் இப்போ இங்கே மாட்டிக்கிட்டு இருக்கேன், அதெல்லாம் உனக்கு தெரில. ஏ இங்கே பாரு, நான் அதை சொல்லலை, என் ஷோல்டரில் வந்து புல்லட்டை எடுக்க தானே சொன்னேன், நீ எதுக்கு கத்தியை கிழிச்சு பெருசாகி வச்சுருக்க புண்ணை. ஏ இங்கே பாரு, நான் அதை கிழிச்சா தான் என்னால் எடுக்க முடியும், அதனால தான் நான் எடுத்தேன். உங்ககிட்ட யார் இப்போ கேட்டா நானே அதை எப்படியாச்சும் எடுத்துருந்துருப்பேன், இவ்வளோ பெரிய காயம் ஆக்கி வச்சுக்கிட்டு என்ன வெலை பத்துச்சிருக்க தெரியுமா? இங்கே பாரு, எனக்கு மட்டும் கொஞ்சம் கூட அந்த நேரத்தில் எனக்கு அறிவு இல்லாமல் போச்சு, இல்லைனா உன் கழுத்தையே சேர்த்து வெட்டியிருந்திருப்பேன். ஆ, என் கழுத்தை வெட்டிட்டு இங்கேருந்து நீ எப்படி போயிருந்திருப்பியா? அதெல்லாம் நான் போய்ப்பேன், பாரு இனிமேல் ஒரு சான்ஸ் கிடச்சா கண்டிப்பாக உன் கழுத்தை அறுத்துருவேன். ஏய் என்ன ரொம்ப பேசிகிட்ருக்கேன், அப்படியே அந்த காரோட வச்சு எரிச்சு ரொம்ப பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் பார்க்குறீங்க கார்கிட்ட வந்துட்டோம். சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அங்கே கார் நிற்கிறத பார்த்த உடனே நீங்கள் ஓடி போய் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ஹேண்ட்பேக்கை தேடுறீங்க. அந்த பக்கமாக அது கிடக்கு, அதை பார்த்த உடனே பாரு லூசுப்பேன் லூசுப்பேன், இவனால் என்னோட காஸ்ட்லியான ஹேண்ட்பேக் எப்படி போய் கிடக்கு பாரு, அதுவும் இந்த இடத்துல கிடக்கு அப்படின்னு சொல்லிகிட்டே போய் பார்க்குறீங்க. ஹேண்ட்பேக் எடுத்து பார்க்குறீங்க, அதே சில்லி ஸ்ப்ரே உள்ளே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபோனும் இருக்குது, எடுத்து பார்க்குறீங்க, கொஞ்சமாக தான் சார்ஜ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டவரே இல்லை சுத்தமாக, ஏன்னா நம்ம ஜிம்மெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருந்திருப்பாரு டவரே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு, அது கேட்காம தான் வந்து எடுத்துருந்துப்பீங்க. பட் இங்கே பார்த்தா டவரே இல்லை, என்ன இது, இந்த எந்த பிளேஸு எனக்கு ஒன்றுமே தெரியலையே, இங்கே பாரு டவரே இல்லை சுத்தமாக அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே நிற்கிறாங்க. ஏய் அதான் எடுத்துட்டல சீக்கிரமா, இந்த மாதிரி இடத்துலலாம் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆ உனக்கு இந்த இடத்த பற்றி ரொம்ப தெரியும் பாரு, வாய முடிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைக்கா உண்மைதான்க்கா, இந்த மாதிரி இடத்துல ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது, இங்கே புலியெல்லாம் அதிகமாக நடமாடும்னு சொல்லிட்டு அம்மா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஏன்னா புலியா அதெல்லாம் வராது, என்னை பார்த்து அது ஓடிடும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த பக்கமாக ஒரு சத்தம் கேட்குது, உருமல் சத்தம். அப்போ வந்து ஏய் இங்கே வா, இங்கே தான் இங்கேயும் பக்கத்தில் புலி இருக்குது, உண்மையாக சொன்னால் இங்கே தான் இருக்குது, ப்ளீஸ் வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை என்னை பார்த்தா புலியே ஓடும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அதில் புலி ஒன்று முறைச்சி பார்த்துட்ருக்கு, அதுவும் உங்களையே தான் குறி வச்சு பார்த்துட்ருக்கு. ஆக்சுவலாக ஜிமினாவும் அந்த பொண்ணும் கொஞ்சம் தள்ளி தான் இருக்கிறாங்க, நீங்கள் காரை பார்த்த வேகத்தில் ஓடி வந்து தான் பேக் எடுத்து வந்துப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜிமினாவும் அந்த பொண்ணும் கொஞ்சம் ரொம்ப தூரத்தில் தான் நிற்கிறாங்க. இப்போ நீங்கள் நின்றுட்டுருக்கீங்களா, ஆனால் ஜிமினா வந்து பார்த்துட்டாரு சிங்கம், ஆக்சுவலாக புலி வந்து நம்ம ஒயனை வந்து அட்டாக் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டாரு. பட் ஒயன் சொல்லிட்டு அங்கேருந்து கத்திட்டே இருக்காரே தவிர அவரால் எதுவும் பண்ண முடியாது, பேசாமல் இரு அசையாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஜிமினா. ஆமாடா நீ சொல்லுவ சொல்லுவ, புலி கடிச்சு திங்க போகிறது என்னெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே முழிச்சிட்டு நின்றுட்டுருக்கீங்க. இதே டைமில் அந்த புலியும் என்ன பண்ணுறதுன்னா ஒரு ஜம்ப் அடித்து நம்ம ஒயன் மேலேயே விழப்போகுது. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது, என்னாச்சுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். சரி ஓகே, நீங்கள் கேட்ட மாதிரி நான் ஜிமினாட, ஆக்சுவலாக ஜிமின் அண்ட் ஜேகேயோட எஃப்எஃப் இருக்குல்ல அந்த ஒன் ஷாட் வந்து பார்ட் டூ ரெண்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க, சீக்கிரமாக நான் போடுறேன் ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு ஒரு வியோட ஒன் ஷாட், சாரி வியோட எஃப்எஃப் வரப்போகுது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரி ஓகே, பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். டடா பை பாய், நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்.